வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் கிருஷ்ணமூர்த்தி. நாம் இன்றைக்கி கோகோனட் ட்ராப்ஸ் எப்படி செய்யுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான ரெசிபி தான், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் நிறையா குக்கீஸ் செஞ்சு பார்த்துருப்பீங்க, இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கோகோனட் வந்து கிரேட்டட் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கிரேட் பண்ணி தான் நல்லாயிருக்கும் மிக்சியில் போடாமல். ஃப்ரூட்ஸோ நட்ஸோ எதனாலும் ஒரு 30 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கீ ஒரு 150 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, இதில் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஜாகிரி ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் மைதா ஒரு 300 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து நெசசரி கிடையாது, தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோகோனட்டு ஜாகிரி ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து அந்த ஜாகிரி வந்து நல்லா கரையும், அந்த கோகோனட்டோட போய் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனால் தான் அது வந்து நம்ம பேக்கிங் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து தட்டில் அடி பிடிக்காது. இப்போ நம்ம நெய்யை ஊற்றிடலாம், நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நெய்க்கு பார்த்துட்டா நீங்கள் வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா கிறிஸ்பியாக வரும் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா. இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கிறதுக்காக நான் வந்து கீ யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அடுத்து நம்ம ஃப்ரூட்ஸோ நட்ஸோ எதுனாலும் இன்னும் நீங்கள் கேஷ் கூட யூஸ் பண்ணலாம், வால்நட்ஸ் கூட போடலாம். வால்நட்ஸ் போட்டால் கொஞ்சம் கசக்கும், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் இருக்கும். அது இதில் மிக முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா க்ரஷ் பண்ணணும். க்ரஷ் பண்ணணும், அதாவது அந்த சுகர் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுன்னா தான் நம்மளுக்கு வந்து பேக்கிங்கில் ஈஸியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ மெயினாக அதை பார்த்துக்கிடுங்க. அவ்வளோக்கு அந்த ஜாகிரி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணிடலாம். மைதா வந்து ஒரு 300 கிராம், இதோட பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு அது வந்து பேக்கிங்கில் வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அது நம்மளது ரெடி ஆகிடுச்சு, டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ரே இது இருக்கு இல்லையா, ட்ரேயில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு மைதா டஸ்ட் பண்ணணும். மைதா டஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த குக்கீஸ் ஒட்டாது. ஸோ அதுக்காக நம்ம மைதாவை டஸ்ட் பண்ணிடுறோம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆயிலோட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டால்டா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர், நல்லா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஆயிலில் கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமானால் அது வந்து ஆயில் இலக்கம் கொடுத்து உங்களுக்கு அடியில் ஒட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் ஆனால் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது, டால்டா யூஸ் பண்ணும்போது அது அடியில் ஒட்டாது. மைதா டஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன குக்கீஸ் இல்லை கேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் நீங்களே செஞ்சுக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிள்ளி வைக்கணும். நார்மலாக வந்து நம்ம குக்கீஸ் என்ன பண்ணுவீங்க, நல்லா டோ பண்ணிவிட்டு ரோ மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணி அதில் ஏதாவது கார்னிஷ் பண்ணி நீங்கள் வைப்பீங்க. இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைட் லைட்டாக கிள்ளி தான் வைக்கிறோம். ஸோ கிள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிள்ளி வச்சிட்டோன்னா அது வந்து படந்துடும். கொஞ்சம் பேக்கிங் ஆகிறப்ப அதுவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த குக்கி வெரைட்டியிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கிள்ளிடலாம். கிள்ளிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்பவும் போல் வந்து கடாயில் வந்து அடுப்பில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ப்ரீ பேக் பண்ணணும், அதாவது ப்ரீ ஹீட் பண்ணணும்.
ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த ஒவ்வொரு ட்ரேயாக எடுத்து பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணிடலாம். கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் என் பொண்ணு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் பண்ணுற முடிஞ்ச உடனேயோ எடுத்து நிறையா சாப்பிடுவோம். அந்த கிறிஸ்பிக்கு ஆகிறதுக்கு கூட அவள் டைம் கொடுக்க மாட்டான். இதை வந்து பேக்கிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேக் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேக் பண்ணி எடுத்துறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணணும். ஆக்சுவலி ட்ரை பண்ணால் தான் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 hours ஸ்லிமில் வச்சு அதை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயை வச்சுட்டு அது உள்ள ஒரு ஜாலியை வச்சுடலாம். இல்லை உள்ளே உங்களுக்கு சால்ட்டு போகிறதுனால நீங்கள் சால்ட்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டை உள்ளே வச்சுட்டு அதை மூடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா அது பேக் ஆகிடும். ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைட்டாக தான் ஸ்ப்ரெட் ஆகும், பட் இது நல்லா அப்படியே இருந்ததுன்னா கிறிஸ்பியாக இருக்கும். அதாவது உதிர உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், உடையும் போதே நம்ம எடுக்கும் போதே உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்க தான் பெட்டர். அது மாதிரி நம்ம எல்லா ட்ரேஸையும் பேக் பண்ணிட்டு வரலாம். இந்த பேக் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, லைட்டு சூடு இருக்கும்போதே வந்து நம்ம குக்கி எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டில் ஈஸியாக ஓட்டா, ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த சுகர் வந்து ஸ்ப்ரெட்டாக இருந்தால் கூட ஈஸியாக நீங்கள் வந்து லைட் சூட்லேயே நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ குக்கீஸ் வந்து நம்ம ஒரு நைஃப் வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரேயில் போட்டு அதை வந்து மறுபடியும் இதை காய வைக்கணும். ஸோ இப்போ வந்து இது வந்து சாஃப்டாக ஃபஜ்ஜி குக்கீஸ் மாதிரி இருக்கும் இப்போ இந்த ப்ராசஸில் வந்து. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு ஸ்லிமில் வந்து ஒரு 2 hours வந்து நம்ம வந்து அதை பேக் பண்ணுவோம். ஸ்லிமில் வச்சுட்டு காய விட்றோம், காய விட்டுட்டோம்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 2 hoursில் வந்து நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் குக்கீஸ். சும்மா மறுபடியும் இந்த மாதிரி நம்ம எப்பவும் போல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் வச்சுட்டு ரொம்ப ஸ்லிமில் இருக்கணும். வச்சுட்டு மேலே மூடிடுங்க. மூடிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 hoursில் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆகிடும், ட்ரை ஆகி கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நம்மளோட குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வீட்டில் நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகே, பிஸ்கெட் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.